அந்த அது தாழ்த்த அப்படின்னு சொல்லி சப்ரஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிதான் யோசிப்பாங்க. இது வந்து எல்லா இடத்துலயுமே நடக்குது. ஏன்னா இந்த தாழ்ந்த மனப்பான்மை இல்ல, யாரும் வந்து சிறிதாக கூடாது, எல்லாரும் ரொம்ப பெருமையா நிக்கணும், அந்த ஒரு மனப்பான்மை தான். ஜான் தி பேப்டிஸ்ட் இவர் வந்து இந்த மாதிரி ஆன ஒரு மனப்பான்மையை நம்ம பார்க்கவில்லை, வெறுப்பான மனப்பான்மையை பார்க்கவில்லை. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டர். அவர் வந்து ரிப்ளை பண்ணிடுற ஜான் சாப்டர் 3:28 பார்த்தா, யோவான் பிரதித்திரமாக நான் கிறிஸ்துவல்ல, நான் அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்கள் சாட்சிகள். இது வந்து எவ்வளவு கம்பளை அவர் வந்து சொல்றாரு. ஏன்னா அவரோட மிஷன் வந்து அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அது வந்து அவர் அழகா வந்து நிறைவேற்றாரு. அவரு 3:13 வந்து அவர் சொல்றாரு, அவர் பெரிதவும் நான் சிறிதவும் வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பளான ஒரு வேர்ட்ஸ். இது அவ்வளவு தாழ்ந்த மனப்பான்மையை வந்து குறிக்கிறது. ஜான் தி பேப்டிஸ்ட் மாதிரி அவருக்கு முன்னாடி வந்து அவர் ஆண்டவரை பற்றி வலியுறுத்துறதுக்கு வேற யாரும் முடியாதுன்னு நான் யோசிக்கிறேன். கிறிஸ்தவர்களால் நமக்கு அந்த தாழ்ந்த ஒரு மனப்பான்மை வந்து கிடையாது. ஆண்டவர் நம்மள வந்து ஆனா அந்த மனப்பான்மை எக்ஸ்பெக்ட் பண்றாரு, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாரு. ஆண்டவர் நம்மள சில டைம் அந்த தாழ்மையில நம்ம வந்து சோதிக்கப்படுங்க சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் அந்த தாழ்மையில நம்மள பொண்ணு எப்படி வந்து தீயில சுத்திகரிக்கப்படுதோ, அதே போல அந்த தாழ்மையின் மத்தியத்தில் நம்மளை சுத்திகரிச்சு மேன்மையாக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம தாழ்த்தப்படுறோமா, நம்ம வந்து மிதிக்கப்படுறோமா, அவங்க வந்து ரொம்ப இதா பேசுறாங்கள நம்ம நல்ல கேரக்டர்னால. ஆனா கண்டிப்பா நிச்சயமா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வி ஹாவ் ஹோப் இன் காட். ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த சுத்திகரிப்புல நம்மள வந்து மேன்மை ஆக்குவாரு அப்படின்னு சொல்லி இறைவனை விசுவாசிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஜீசஸ் ஆகும். ஜீசஸ் எப்படி அந்த தாழ்மை குணத்துக்கு ஒரு பெரிய மாடலா விளங்கினாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவரோட செர்வன்லை நேச்சர், அப்பாவுக்கு கீழ்படுதல் பார்க்கிறோம். அவர் பிறந்ததே வந்து ஒரு புழு தொழுத்துலதான், அதே போல மறித்ததோ நமக்காக பாடுபட்ட நம் பாவத்தை சுமக்கிற சேவகனாக காணப்பட்ட எல்லா அடி துப்பு பரிகாசம் ஏற்று வாங்கி கடைசி துளி ரத்தம் வர குருஷ்ல சிந்தி மறித்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த மிஷன் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சௌக்கியம் அவர் வந்து உணர்றாரு. உணர்ந்து அப்பாவுக்கு கீழ்படுவதில்ல, அந்த தாழ்ந்த குணத்துல அவர் மேன்மையாக விளங்கப்படுறாரு. அவர் நமக்காக ஹீ பிகேம் ஒர்க்லெஸ் லெஸ் ஃபார் அஸ் ஸோ தட் வி வில் பி கிரேட் ரெடியன்ஸ் ஃப்ரம் செல். அந்த சௌக்கியத்துக்கு அவர் கரெக்டா வந்து நம்ம பாவங்களை ஜெயித்து வாங்கி எப்படி நமக்காக அவர் தாழ்மையின் குணம் சீகரிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அது அவருக்கு நித்திய புகழ்ச்சியை தான் பிரதானம் செய்தது. ஒருக்க ஏற்றும் சிஷியர்கள் வந்து அவர்கள் மத்தியில வந்து அவர் காலத்துல வந்து இன்னொரு சின்ன வாக்குவாதம் நடந்தது, நம்மள வந்து பெரியவர் யாரு அப்படின்னு சொல்லி. ஆனா ஏசு அதுக்கு வந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, Mark 9:35 பாக்குறோம். அப்பொழுது அவர் உட்கார்ந்து பன்னீர்வரையும் அழைத்து, ஏவராகிலும் முதல்வனா இருக்க விரும்பினால் அவர் எல்லாவருக்கும் கடையனாகவும் எல்லாவருக்கும் ஊழியக்காரனும் ஆயிருக்க கடவான் அப்படின்னு சொல்லி அழகா கூறுறாரு. நம்ம ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நம்ம எல்லாருக்கும் லாஸ்டா வந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நேரா வந்து சொல்றாரு. அந்த தாழ்மை குணத்தை பற்றி அது ஆண்டவர பிள்ளைங்களா இருக்கிற நம்மகிட்ட நிறைய வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. பார்த்தோம்னா தேவ பிள்ளைங்களுக்கு கர்ப்பம் அகண்ட இருமாப்பு விடுந்து நல்ல பிள்ளைங்களா இருக்க வந்து அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நம்ம இந்த தாழ்மைக்கு வந்து ஆப்போசிட்டே வந்து கர்ப்பம் தான், அகங்காரம் தான். அதை வந்து நம்ம முதல்ல வெடிந்தா ஆண்டவருக்கு அந்த பரிசுத்தமான சிந்தைகள் நம்ம வாழ்க்கையில வரக்கிடும். தாழ்மை வந்து முதல் எதிரியே வந்து கர்ப்பம் தான்.
பெருமைகள் வந்தாலே டிஸ்ட்ராக்ஷன் தான். ஆக்சுவலா அது நமக்கு எப்பவுமே நல்லா இருக்காது. அதனால அந்த துன்பத்தை வந்து ஆண்டவர் வெளியே சொல்றாரு. ஆனால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ இருந்தை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேம்ஸ் சாப்டர் 4:6 நம்ம வந்து பார்க்கிறோம். நம்ம வந்து மேத்தியு சாப்டர் 23:12 பார்க்கிறோம், தன்னை உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஜேம்ஸ் சாப்டர் 4:10 வந்து கர்த்தருக்கு முன்னாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அந்த தாழ்மை குணம் வந்து ஒரு நல்ல குணம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. சில வந்து மனுஷர்களையும் தாழ்மையா எடுக்க மாட்டாங்க, ஆண்டவர்களையும் தாழ்மையா எடுக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எது வேணும்னாலும் பண்ணுவாங்க, ஆனா நல்ல ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆண்டவரை எனக்கு ப்ரேயர் நீர் கேட்க மாட்டீரா அப்படின்னு சொல்லி, ஆனா அந்த மாதிரி உள்ள ப்ரேயர் வந்து கண்டிப்பா வந்து ஆன்சர் ஆகாது. ஏன்னா தாழ்மை உள்ள குணம் ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாரு. சில டைம் வந்து இந்த தாழ்மையினால நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், ஆனா கண்டிப்பா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களாக நம்ம வந்து ரொம்ப நம்புறோம். மேத்யு சாப்டர் 5 நம்ம அதுல பார்க்கிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு வந்து ஜெபம் பண்ணுவோம், அந்த தாழ்ந்த சுபாவம் எனக்கு தாழ ஆண்டவரே இல்லை. நம்ம இன்னைக்கு நொறுங்கி இது நொந்து போய் மன உளைச்சல்னால மன பாரத்தினால தவிக்கிறோம்னா நம்ம யோகால போல நம்ம சொல்லுவோம், அவர் பெருகணும் எங்களை நான் பெருகணும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஒருவருக்கு ஒருவர் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஃப்ரூட்ஃபுல்லா அங்கிருந்து உள்ள வாழ்க்கையில வந்து நல்ல அன்புக்குரிய ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம். ஹியூமிலிட்டி இஸ் தி ப்ளூம் அண்ட் பியூட்டி ஆஃப் ஹோலினஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நல்ல மன கட்டுப்பாடு நமக்குள்ள ஆண்டவருக்கு பயந்து இருக்கணும். நம்ம பைபிள்ல வந்து சின்ன ஸ்டோரி பார்க்கிறோம், ரெண்டு பேரபிள் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னது ரெண்டு ஆள் வந்து தேவாலயத்துல ஜெபம் பண்ணுகிறது பார்க்கிறோம். ஒரு ஆள் அவ்வளவு பிரைடா, அந்த பரிசை வந்து அவ்வளவு பிரைடா ஜெபம் பண்ணுகிறாரு, வாரத்துக்கு நேராக கண் உயர்த்தி ஜெபம் பண்ணுகிறாரு. ஆனா அந்த சாதாரண மனுஷனும் தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட அவர் பாவத்தை அறிக்கையிட்டு தகுதி இல்லாதவன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் அவர் ஜெபத்தை தான் கேட்பாரு, அவருக்கு அசூரை அருவறுப்பானது. நம்ம நம்மளை தாழ்த்துவோம். பரிசுத்தாத்மா அப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து ஒர்க் பண்ண முடியும். நம்ம பரிசுத்தம் ஆகணும்னா கண்டிப்பா நமக்கு இந்த குணம் ரொம்ப தேவை நம்ம வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நம்ம உணர்வோம். நம்மளுக்கு உள்ள மேட்டிமை துர்குணங்கள் அகங்காரம் அகந்தை கோபம் விக்ரேஷம் பொறாமை எல்லாம் வந்து மாற்றி சாந்த குணம் மற்றவர்கள்ட்ட அன்பரை அவங்களை மன்னிச்சு விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் இந்த நேரத்துல நம்ம கிட்ட கோருறாரு. அப்படி நம்ம அவரை சந்தோஷப்படுத்துவோம், நம்மளும் சந்தோஷமா இருப்போம். நம்ம வந்து மனசுல சொல்லுவோம், நம்ம சிறுகணும் அவர் பெருகணும். நம்ம வந்து நம்ம எக்ஸாம்ல மற்றவங்களுக்கு விளங்குவோம். ஆண்டவர் தானே இந்த வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு தரும் வரை கேட்கிறேன். ஆமீன், ஆமீன்.